தமிழ் பேசி தமிழில் இருந்த அனைத்து நிமிஷங்களுக்கும் வாசித்தவனி நண்பானவர்கள் குரூப் டூ தினமுறு துறையில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எதுனா ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், அதாவது சிறப்பு பிரிவு உதவியாளர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அண்டு எஸ்பிசிஐடி, அதாவது ஸ்பெஷல் பிரான்ச் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதவி வந்து குரூப் டூவில் வந்து புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு பதவி. ஆனால் இந்த பதவி வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்களில் இருக்குது. ஸோ இந்த பதவியோட தன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பெருசாக அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல, ஓகேங்களா, யூடியூப்லேயும் சரி. ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஓவரால் வந்து கேரளா பிஎஸ்சி, ஸோ அதெல்லாம் வந்து சில ரெஃபரன்சஸ், ஓகேங்களா, சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டபோது இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னென்னா சிறப்பு பிரிவு உதவியாளர், அதாவது இந்த இன்டெலிஜென்ட் எஸ்பிசிஐடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஜி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பிரிவு டைரெக்ட்லி ரிப்போர்ட் டு த கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டிஜிபி வழியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இதை வந்து ஸ்பெஷல் பிரான்ச் அப்படிங்கிறாங்க. இப்போ மாவட்ட தலைநகரங்களில் எஸ்பி இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பிஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து க்ரைம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, அந்த எஸ்பிசிஐடி தனியாக சொல்கிறேன். ஸோ இவங்களால் தீர்க்க முடியாத சில வழக்குகள், சில வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளி கண்டுபிடிக்க முடியாமல் போகும், அது திருட்டு வழக்காக இருக்கலாம், கொலை வழக்காக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கற்பழிப்பு வழக்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு வந்து உத்தரவிடுவாங்க. அதுதான் வந்து எஸ்பிசிஐடி அப்படிங்கிறது, ஸ்பெஷல் பிரான்ச் ஃபார் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இவங்க வந்து அந்த குற்றத்தை பற்றி விசாரித்து அதை வந்து கோர்ட்டில் வந்து சரியான கைதி, அதாவது குற்றவாளிகளை வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் கொடுத்து தண்டனை வாங்கி தர்றது இந்த பிரான்ச், ஓகேங்களா, தீர்க்க முடியாத வழக்குகளுக்கு. ஸோ அதாவது ஒரு மாவட்டத்தில் வந்து நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து அந்த மாவட்ட எஸ்பி கீழே இருக்கிற டீம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியல அப்படின்னா ஸ்பெஷல் கேசஸ் எல்லாமே வந்து இவங்ககிட்ட வரும். அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது உளவு பிரிவு, உளவு பிரிவுனா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து எந்த இடத்துலலாம் வந்து கலவரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ, இல்லை இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரியான சமூக விரோதிகளோட அட்டகாசம், தீவிரவாதி நக்சலைட் இந்த மாதிரியான விஷயங்கள், உளவுத்துறை அதை இங்கெல்லாம் தாக்குதல் நடத்துகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க, ரவுடிகளுடைய அட்டகாசம், ஸோ இந்த மாதிரி வந்து லாண்ட் ஆர்டர் சம்மந்தமாக அதை எதெல்லாம் வந்து நம்மளுடைய லா அண்டு ரூலை வந்து அஃபெக்ட் பண்ணுதோ, ஸோ அதை பற்றியான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்லக்கூடிய, முதலமைச்சரோடுக்கு டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கன்வே பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பிரான்ச், இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 36,000 ரூபாய்க்கு மேலே சேலரி, கிட்டத்தட்ட ஒரு 50,000 சேலரின்னு வச்சுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பதவியோட சேலரி. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்டெலிஜென்ஸ் விங்கோ எஸ்பிசிஐடியில் இருக்கீங்கன்னா இப்போ இந்த கேஸ் சம்மந்தமான டாக்குமெண்டேஷன் ஒர்க்ஸ், அதாவது இதில் உங்களுக்கே தெரியும் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்கதே டைப் ரைட்டிங் அண்ட் ஸ்டெனோலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவு நீங்கள் இப்போயே வந்து டைப் ரைட்டிங் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஓகேங்களா. ஜாபில் ஜாயின் பண்ணால் 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அதை வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, 2 to 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஆனால் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அதாவது நீங்கள் சேம் மார்க் எடுத்து, நீங்களும் ஒரு டைப் ரைட்டிங் எடுத்தவரும் சேம் மார்க் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவி வந்து ப்ரிஃபரன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பதவி வந்து ரெண்டு பேருமே ஆப்ட் பண்ணும்போது கவுன்சிலிங்கில் ரெண்டு பேத்துக்குமே வந்து ஈக்குவலான ரேங்க் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் இருக்கனால நீங்கள் சேம் கட் ஆஃபில் இருக்கும்போது ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு தருவாங்க, அதாவது டைப் ரைட்டிங்கில் இருக்கவங்களுக்கு. அது வந்து உங்களுக்கு ரேங்க்லேயே வந்து முன்னாடி போடுவாங்க, ஓகேங்களா. ரேங்க் லிஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க டைப் ரைட்டிங் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய அந்த குவாலிஃபிகேஷனை வச்சு அவங்க முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி டேட்டா பர்த், அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் பார்ப்பாங்க. பட் சேம் மார்க்கில் இருக்கும்போது இவங்களுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் கடைசி மார்க்கில் வருங்க, ஒரே போஸ்ட் தான் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஜூனியரோ, அதாவது லோயரோ ஹையரோ ஏதோ ஒன்று முடிச்சு வச்சுருந்தீங்கனாலும் அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவு கிட்டத்தட்ட ஒரு 58 பதவிகள் பக்கம் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ ஓட்டியில் வந்து ஒரு நல்ல சேலரியான ஒரு பதவி. இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான், ஓகேங்களா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு, அது சிறப்பு பிரிவு, ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை மட்டும் நோட் பண்ணிங்க. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய தகவல்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்டேஷனாக ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறது, ஒரு பேப்பரில் வந்து டைப் பண்ணி அதை வந்து உரையிட்ட கவரில் வந்து கொடுத்து மேலே வந்து என்ன சொல்கிறது கன்சர்ன் அத்தாரிட்டிக்கு வந்து மெயில் பண்ணுறதோ இந்த மாதிரி ஒர்க்கெலாம் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஜட்ஜு கிட்ட வந்து வாரண்ட் வாங்குது, சர்ச் வாரண்ட், அரெஸ்ட் வாரண்ட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கேதர் பண்ணுறது. ஸோ ஒரு எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் வாக்குமூலங்களை வந்து கலெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த ஒரு கோர்ட்டுக்கு தேவையான ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட். ஸோ இதில் ஃபீல்டு ஒர்க் இருக்குமானா இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா இது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் உங்கள் கேஸ் வந்து இப்போ வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் வருது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோடய வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்பியோ ஒரு டிஎஸ்பியோ எஸ்ஐ ரேஞ்சில் இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருப்பாங்க, அவங்க கூட வந்து நீங்கள்
ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம்லாம் கிடையாது, நீங்கள் வந்து சிவில் டியூட்டி தான். மற்ற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவங்க மஃப்டியில் தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து யூனிஃபார்ம் இருக்கிறவங்களும் இருக்காங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள யூனிஃபார்மில் இருக்கிறவங்களும் அஸ்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இன்ஸ்பெக்டர் இருக்குது. இது வந்து முழுக்க முழுக்க சிவில் டியூட்டி தான். உங்களுடைய ஒர்க் ஃபுல்லாகவுமே என்னென்னு இருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் ஒர்க்காக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து ப்ரெஷரான ஜாப்னால் கண்டிப்பாக ப்ரெஷரான ஜாப் தான். நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக் போகிற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஒரு க்ரைம் நடந்தாலும் ஸோ அங்கே உங்களை அலாட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு அங்கே இருக்க ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம் படிக்கிறதுக்கான விஷயம் இருக்கானா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஜாப் தான். ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே தெரியும், எந்த நேரத்தில் எந்த மாதிரியான அழைப்பு வந்தாலும் நீங்கள் டியூட்டி ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் நிற்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த அடுத்த எக்ஸாம் படிக்கிறதுக்கான கம்ஃபர்ட் ஜோன் இதில் இருக்கவே போகிறதில்ல. ஓகேங்களா? பட் நீங்கள் ஒரு நல்ல பேக்கேஜோட ஒரு ஜாப்பில் போய் செட்டில் ஆகிறதுக்கு இது நல்ல ஜாப். ஸோ குரூப் டூ ஓட்டியில் போகிறவங்க நான் ஓட்டியில் வந்து அஸ்டன்ட் எடுக்கிறதோட இந்த ஜாப் வந்து நீங்கள் பெட்டராக எடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பத்திற்கு உட்பட்டது. ஓகேங்களா? மற்றபடி ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இதெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு இந்த ஜாப்பில் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், ஸோ இதுக்கு மேலே சூப்பரண்ட் கிடைக்கலான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சூப்பரண்ட் வேணால் வந்து உங்களுக்கு வரும், அதுக்கப்புறம் ஏஓ வந்து வரும். ஸோ ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டில் அதுக்கு மேலே சூப்பரண்ட் தான் வரும். ஸோ அதை பற்றிய தகவல்களை வந்து நான் அடுத்த வரக்கூடிய நாட்களில் தெரிஞ்சுக்குவோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள்டம் விடைபெறுவது உங்கள் இளவட்டம் தமிழ் வாசகன். நன்றி, வணக்கம்.